நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். திரு அண்ணாமலையிலே கிரிவலப்பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். நம்ம வந்து பாதி கிரிவலம் பண்ணியாச்சு, நிருதிலிங்கம் வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய லிங்கம் வருணலிங்கம். மழைக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய தெய்வம் வருண தேவன். எப்படி அவருடைய வேண்டுதலின் காரணமாக அந்த கிரிவலப்பாதையிலே வருணலிங்கம் உருவானது என்கின்ற வரலாற்றை நாம் பார்க்கப் போகின்றோம். அந்த காலத்திலே முனிவர்களும் ரிஷிகளும் தவங்கள் செய்தார்கள். அந்த தவத்தின் பலனாக யாகங்கள் செய்தார்கள். இந்த பூமியில் உள்ள மக்களெல்லாம் நிம்மதியாகவும் உலக நன்மைக்காக அந்த காலத்திலே யாகம் செய்த முனிவர்கள் ஏராளம். அவ்வாறு முனிவர்கள் யாகம் செய்யும் பொழுது அந்த யாகத்திற்கு தீர்த்தம் வேண்டும். அந்த தீர்த்தமாக நான் இருந்து அந்த யாகத்தை நல்லபடியாக முடித்து தர வேண்டும் என்ற வேண்டுதலுக்காகவும், ஏனென்றால் அந்த யாகத்திற்கு தண்ணீர் வேண்டும் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஆலயத்தின் குடமுழுக்கு விழா அதாவது கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது கலசத்திலே தீர்த்தம் எடுத்து வருவார்கள். அந்த தீர்த்தத்தை அந்த ஆவாகனம் பண்ணி அதனை வந்து அந்த கும்பம், அந்த கும்பமாக விளங்கக்கூடிய கோபுரத்தின் மேலே பெரிய பெரிய கும்பங்களாக இருக்கும், அதற்கு அபிஷேகம் செய்வதால் கும்பாபிஷேகம் குட முழுக்கு விழா என்று அது வந்து அழைக்கப்பட்டது. அவ்வாறு எடுத்து வரக்கூடிய தீர்த்தத்திலே எதுவாக இருந்தாலும் சரி, தீர்த்தம் அப்படின்னு வந்துருச்சுனாலே, ஒரு தண்ணீர் அப்படின்னு வந்துருச்சுனாலே அதற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன் வருணன். அந்த வருண பகவான் அந்த ஆலயத்திற்கு குடமுழுக்கை நடத்தி தரவும், எப்படி யாகங்களுக்கு தீர்த்தமாகவும் ஆலயத்திற்கு குடமுழுக்கு செய்யும் பொழுது அதிலே தீர்த்தமாக ஒரு அபிஷேக நீராக நான் இருந்து அந்த ஆலயத்தை சிறப்புள்ளதாக மாற்றுவதற்காகவும், ஏழை எளிய மக்கள் என்னை நம்பியே விவசாயம் செய்கிறார்கள், மழை வந்தால் மட்டுமே அவர்கள் பயிரிட்டது விளைந்து மக்களுக்கு பயனுள்ளதாக ஆகும், அதனால் அந்த நாட்டிலே உணவு தட்டுப்பாடு இல்லாமல் மக்கள் எல்லோரும் பசிப்பிணி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கு மழை தேவை, என்னுடைய அனுகிரகம் தேவை, இவை அனைத்தும் தங்கு தடையில்லாமல் எப்பொழுதுமே சிறப்பாக நடக்க வேண்டும், இறைவா சிவபெருமானே அதற்கு உங்களுடைய அருள் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். நம்ம இதில் உள்ள எல்லா லிங்கம் உருவான வரலாறையும் ஒவ்வொன்றா பார்த்தோன்னா, அதற்கு உண்டான அந்த அதிதி தேவதர்கள் யாருமே வந்து எல்லாருமே வந்து உலக நன்மைக்காகவும் மற்றவர்களுடைய நன்மைக்காகவும் தான் வேண்டிக் கொள்கிறார்களே தவிர, யாருமே வந்து நம்ம நல்லா இருக்கணும், நான் வந்து சிறப்பாக இருக்கணும், நான் வந்து சுகபோகமாக வாழணும் என்று ஈசனிடம் வேண்டிக் கொள்ளவில்லை என்பதுதான் இதிலே சிறப்பு. அந்த தேவர்கள் அனைவரும் அவ்வாறு தான் வேண்டிக் கொள்கிறார்கள். அதே போல்தான் வருண பகவானும் வேண்டிக் கொள்கிறார். இவை அனைத்தும் சிறப்பாக நடக்க வேண்டும், யாகத்திற்கு தீர்த்தமாகவும் குடமுழுக்கிற்கு அபிஷேக நீராகவும் ஒரு ஏழை விவசாயி செய்யக்கூடிய அந்த விவசாயத்திற்கு உதவக்கூடிய மழை நீராகவும் நான் இருந்து மக்களை வாழ வைக்க வேண்டும், என்னுடைய பணியிலே எந்த தடங்களும் இல்லாமல் ஒரு அவச்சொல் இல்லாமல், இந்த மாதிரி இவ்வளவு பயிர் பண்ணியிருந்தேன் ஆனால் மழை வரல, அதனால் விவசாயிகள் எல்லாம் வந்து இன்று தற்கொலை செய்து கொள்கிறார்கள், அதற்கு அந்த வருண தேவன் காரணம் அல்ல, நாம் தான் காரணம், இருக்கின்ற மரங்களை எல்லாம் வெட்டி பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது சொல்லி சினிமா நடிகைகளை வைத்து விளம்பரம் செய்தோம் என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த காலத்திலே அப்படி இல்லை, மழையினால் எந்த ஒரு மழை இல்லையே என்று எந்த ஒரு விவசாயியும் பாதிக்கப்படக்கூடாது, ஆலயத்திற்கு குடமுழுக்க நடக்க வேண்டும், சிறந்த யாகங்களெல்லாம் நடந்து இந்த பூமி செழிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக வருண தேவன் ஈசனை வேண்டிக் கொள்கிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உபாயம் கேட்கும் பொழுது, வருணா நீ திரு அண்ணாமலைக்கு சென்று அங்கே சிறிது காலம் தவமிருந்து அந்த திரு அண்ணாமலையை அந்த மலையை சுற்றி நீ முட்டி பிரதட்சணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். முழங்காலினால், அதாவது சில பேர் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு தண்டனை மாதிரி ஸ்கூல்லலாம் வந்து முட்டி போட சொல்லுவாங்க இல்லையா, முட்டி போடு முட்டி போட்டுட்டு அந்த ஆலமரத்தை சுற்றி வா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஈசன் எம்பெருமான் வருண தேவனை நோக்கி, வருணனே நீ முட்டி பிரதட்சணமாக கிரிவலம் வர வேண்டும், அவ்வாறு நீ முட்டி போட்டுக்கொண்டு கிரிவலம் வரும்பொழுது எந்த இடத்திலே ஓர் நீர் ஊற்று தோன்றி அது வானளாவி நிற்கிறதோ
அந்த இடத்திலே நான் வருணலிங்கமாக தோன்றி உன்னுடைய வேண்டுதலை செவிசாய்த்து அந்த வேண்டுதலுக்கு அருள் புரிவேன் என்கிறார். அதே மாதிரி வருணதேவன் முட்டி போட்டுக்கொண்டு தன்னுடைய முழங்காலினால் பல சதுர் யுகங்களாக திரு அண்ணாமலையை முட்டி பிரதட்சணம் வருகிறார். அவ்வாறு வரும்பொழுது இன்று வருணலிங்கம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வரும்பொழுது அவருடைய முழங்கால் சுவடுகள் பட்டு ஒரு நீர் ஊற்று தோன்றி அது கைலாயமலையே தொடக்கூடிய அளவிற்கு உயரமாக வானளாவி உயர்ந்து நின்றது. அந்த நீரூற்று உருவான இடத்திலே வருணலிங்கம் சுயம்பு லிங்கமாக உருவாகி வருணனுடைய வேண்டுதலின் காரணமாக இந்த உலக மக்களின் பசிப்பிணியை தீர்க்கும் மழையை பெய்ய செய்தது. இதுதான் வந்து அந்த வருணலிங்கம் உருவான வரலாறு. வருணலிங்கத்திற்கு தயிரால் அபிஷேகம் செய்து நாம் வேண்டிக் கொள்ளோம் என்று சொன்னால் சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு அந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறதே இல்லாமல் போகும். சிறுநீர கோளாறு உள்ளவர்களும் இங்கே சென்று இந்த வருணலிங்கத்திற்கு தயிரால் அபிஷேகம் செய்து வந்தால் அவர் சிறுநீரக சம்பந்த கோளாறுகள் இருந்தாலும் அதுவும் படிப்படியாக நீங்கி அவர்கள் சுக வாழ்வு பெறுவார்கள். என்னங்க இது, பல டாக்டர்கிட்ட போயாச்சு, சர்க்கரை வந்து 200-250 கூடிக்கிட்டே தான் போகுது, நீங்கள் என்னென்னா கதை விடுறீங்க, வந்து திருவண்ணாமலைக்கு போய் தயிரால் அபிஷேகம் செஞ்சால் நம்மளோட சக்கர வியாதி போயிடும்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமாங்க, உங்கள் சொற்பொழிவு ரீச் ஆகணும்னு சொல்லி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறார்கள். ஆனால் இதையெல்லாமே வந்து எந்த ஒரு விஷயமே நம்பிக்கை என்கின்ற ஒரே ஒரு நூலின் மேலில்தான் மனித வாழ்க்கையானது நடந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு செயல்பட்டால் ஒரு கணவனுக்கு மனைவி நம்பிக்கையானவளாக நடந்து கொள்கிறாள், ஒரு தாய் தந்தையருக்கு பெற்ற பிள்ளைகள் நம்பிக்கையாக நடந்து கொள்கிறார்கள், ஒரு ஆசிரியருக்கு மாணவன் நம்பிக்கை உள்ளவனாக நடந்து கொள்கிறான். அதே போல்தான் மனிதர்கள் அனைவரும் தெய்வத்தின் மேல் நம்பிக்கையோடு நம்பிக்கை உள்ளவர்களாக நடக்கும் பொழுது நாம் நினைத்த நடக்க கூடிய நடக்காத எந்த காரியமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் என்பதே ஐதீகம். அது மாதிரி தயிரால் இந்த வருணலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வேண்டிக் கொண்டால் சர்க்கரை நோய் தீரும். சிறுநீரக கோளாறு உள்ளவர்களும் அந்த பிரச்சனை நீங்கி சுக வாழ்வு வாழ்வார்கள் என்பதே ஐதீகம். அது மட்டுமின்றி மகரம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிக்காரர்களுக்கும் உரிய லிங்கமாக இந்த வருணலிங்கம் விளங்குவதால் மகர ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களும் அங்கே சிறப்பு வழிபாடு செய்து கொள்ளலாம். இதுதான் இந்த வருணலிங்கம் உருவான வரலாறு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய லிங்கம் வாயு லிங்கம். இந்த மூச்சு காற்று இருந்து நாம் இந்த வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் சகல உயிர்களுக்கும் காரணமானவர் அந்த வாயு. அந்த வாயு பகவானால் உருவான அந்த வாயு லிங்கத்தை அடுத்த சொற்பொழிவிலே நாம் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செந்தமிழ் தேனி சங்கர நாராயணன். நன்றி, வணக்கம்.